எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து சரவணகுமார். அவர் வந்து சத்தியமங்கலம் சுள்ளித்தோட்டத்துல இருக்கிறாருங்க. அவர் வந்து நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல வந்துட்டு பேசிக் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் ரெண்டுமே வந்து முடிச்சிருக்காரு. நாங்க என்னோட அவர் எனக்கு என்ன ரிலேட்டிவ்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா அண்ணா முறையாகுது. அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி யார்கிட்டயோ பார்க்கணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கப்ப அவரு சொன்னார், நான் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி நான் படிச்சிருக்கேன், ரொம்ப துல்லியமா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து படிங்க, நீங்க ரெண்டு பேருமே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே, நாங்களும் நிறைய பேர்த்திட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்கோம், அவங்க நிறைய பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபையா இல்லைங்க சார். அப்புறம் சரி நம்ம படிக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் கணவர் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த இப்ப குரூப்ல படிச்சுட்டு இருக்கோம் சார். நானே என்னோட கணவர் சிவகுமார் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து ரெண்டு பேத்துக்குமே நல்ல ஒரு புரிதல் வந்து கிடைச்சதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 12 ராசிகளை பத்தியும் சரி 27 நட்சத்திரங்களை பத்தியும் சரி நல்லா ஒரு புரிதல் கிடைச்சு. அப்புறம் வந்து என் கணவர் வந்து நிறைய பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அப்புறம் அவங்க அண்ணா சொல்லியும் கேட்கல. அப்புறம் வந்து இப்ப அவரு நானும் அவர் அவரே இப்ப அந்த கிளாஸை படிச்சுட்டு அவரோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துல போகுது. ஓகே, இப்ப வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது, நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து ஸ்லோவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அறிமுகப்படுத்தினது வந்து இந்த மாதிரி தான் வந்தது. நாங்கள் ரெண்டு பேருக்கு நல்லா சூப்பராக நல்லா பார்த்துட்டு இருக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு எல்லா குருமார்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு நன்றியை சொல்கிறேன். நல்லா தெளிவாக வந்து கிளாஸ் வந்து எடுத்தீங்க. என்னோட மென்டர் வந்து உமா வெங்கட் மேம், அவங்க வந்துட்டு என்ன டவுட் கேட்டாலும் நல்லா தெளிவாக பொறுமையாக வந்து சொல்லித்தராங்க. இப்போ அவங்க அவைலபிள் இல்லைன்னா நான் இந்த டைமுக்கு நான் உங்களை கூப்பிடுறேம்மா, அப்போ வந்து டவுட் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தெளிவாக சொல்கிறாங்க. உமா வெங்கட் மேமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு இது கிளாஸ் வந்து ஓவராலா வந்து ரொம்ப சூப்பரா சூப்பரா நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஒரு தெளிவா சொல்லி கொடுத்தீங்க சார். இது கர்மா கிளாஸ் பத்தி சொல்லணும்னா கர்மா கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நாங்க வந்து ப்ரானிக் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். ப்ரானிக் ஹீலிங்ல வந்து இந்த ஃபர்டியூனஸ் ப்ரேயர்னு சொல்லி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய ஒரு மிராக்கல்ஸ் வந்து நாங்க பாத்துருக்கோம். இந்த கர்மா கிளாஸ்ல வந்து அது இன்னும் நல்ல ஒரு தெளிவா ஒரு புரிதல் வந்து எங்களுக்கு கிடைச்சது. அந்த மன்னிப்பு கேட்கறது மெயினா வந்து தாய் தந்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நம்மளோட லைஃப்ல வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து 100% வந்து நான் நம்புறேன் சார். நானு ப்ராக்டிக்கலாகவும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேத்துக்கு நான் இங்கே க்ரானிக் ஹீலிங் வரவங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு நான் ஃபர்கியூனஸ் ப்ரேயர் சொல்லி அவங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டது மூலியமா வந்துட்டு ஹீலிங் வரவங்களுக்கும் சரி இந்த அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் சொல்லி ஹீலிங்கும் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நல்லா எதிர்பார்க்க கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சார். எல்லா குருமார்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஜாதகம் பார்த்த அனுபவம்னு பார்த்தீங்கன்னா சார் என்னோட அக்கா பையனுக்கு நான் பார்த்தேன் சார். அக்கா பையனுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் காலேஜ் டிப்ளமோ முடிச்சுட்டு ஜாபு போயிட்டு இருந்தாங்க சார். ஜாபு போயிட்டு இருந்த பட்சத்தில் மறுபடியும் நான் வந்து நீ படிக்கலாம் அப்புறம் படிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க சார். அப்போ அவனோட ஜாதகம் போட்டு பார்த்து நான் இந்த மாதிரி உனக்கு இப்போ படிக்கிற டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் இப்போ காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். ஜாயின் பண்ணி அமௌண்ட்டுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து உனக்கு லோன் மூலியமா கிடைக்குமா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க அம்மாவோட மூலியமா தான் உனக்கு நகை கிடைக்கும் சாரி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்காட்டி. இப்போ அதே போல அவன் அந்த ஜாப் ஓனர் போயிட்டு இப்போ வந்து காலேஜ் வந்து பி வந்துட்டு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். ஜாயின் பண்ணி அவனுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு ஜாதகம் பாத்தீங்கன்னா அதுதாங்க சார். அந்த தொழில் வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட லக்னம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்துட்டு தொழில் மேற்கொண்டு பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. அது இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ணிட்டு இருக்க வேணாம், பண்ற தொழிலே வந்து நீங்க பண்ணிட்டு இருக்க சார், மேற்கொண்டு அது முதலீடு போட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதனால அவருக்கும் சொன்னேன், அவருக்கும் நான் பலன் சொன்னதுல நல்ல ஒரு ஒரு புரிது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையா இருந்தாருங்க சார். மேற்கொண்டு இதுல வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ரெண்டு பேருமே நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே படிக்கலாம்னு ஆர்வம் இருக்கு சார். சாஃப்ட்வேர் தாங்க சார், நல்லா ஒரு தெளிவா இருக்குங்க, ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம ஃபர்ஸ்ட் ஏஎல்பி அது போட்டோம், அந்த சாஃப்ட்வேர் பத்தி போட்டோம்னாவே நமக்கு டேட்டு இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து உமா வெங்கட் மேமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு வந்து ஜாதகம் மட்டும்தான் சார் இருந்தது, என்னோட நாளிகையில மட்டும்தான் எனக்கு வந்து டைம் இருந்ததுங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு டைமிங்ஸ் கரெக்டாக எனக்கு மென்ஷன் ஆகலை. அப்புறம் உமா வெங்கட் மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க எனக்கு டைமிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து சொன்னாங்க. இப்போ நான் யாருக்கு பார்த்தாலும் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து பலன் எடுக்க முடியுது. அவங்களோட வெட்டிங் டே வச்சு பார்க்குறோம், வெட்டிங் டே வந்து கரெக்டாக வரலைன்னா ஓகே அவங்களோட குழந்தைங்களை வச்சு பார்த்து தான் நான் ரெண்டு மூணு ஜாதகங்கள் சொன்னேன் சார். அந்த அந்த மாதிரி டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப நல்ல ஒரு தெளிவாவே வந்து இருந்ததுங்க சார். இன்னும் மேற்கொண்டு எங்களோட ஃபேமிலியில பாத்திருக்கேன், ஒரு ரெண்டு பேத்துக்கு ஜாதகம் பாத்திருக்கேன் சார். மத்த இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் சார்.